கைஸ், இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி நான் சொல்ல விரும்பல. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்துட்டு அரசியல்ல என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை வந்துட்டு மூவியில வந்துட்டு கான்செப்டா வச்சிருக்காங்கன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்ட்டு பொதுவா வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ ரேப் வந்துட்டு நடந்துட்டே இருக்க வாசி இது ஒரு மோட்டிவேஷன் படமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கீழ் ஜாதி ஜாதி பத்தி ஜாதியை பத்தி வந்து நம்ம இப்போ சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் வந்து ஜாதி அடிப்படையில தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது போலீஸ் ஸ்டேஷனே நடக்குதுன்றத அதை ஓப்பனாவே ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆரி சார், ஆரி சாரோட ரியல் கேரக்டர் வந்துட்டு இதுல பார்த்த மாதிரி இருந்தது. பிக்பாஸ்ல எப்படி பார்த்தாங்களோ அதோட இன்னும் வேற ஒரு வடிவத்தை இதுல பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் மூவி. அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் அண்ட் பசங்களும் பார்க்க வேண்டிய மூவி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும், வணக்கம். ஸோ நெஞ்சுக்கு நீதி இந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஃபில்மா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 15 ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஆயுஷ்மான் குரானா வந்து பண்ணியிருக்காரு, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அவரோட ரோல் வந்து உதயநிதி சார் வந்து பண்ணுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஆக்டிங் வைஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்தது. ஆப்வியஸ்லி வந்து உதய சாரோட எல்லா படமும் வந்து பார்த்துருக்கோம். ஓகே ஓகேலேருந்து நண்பேண்டாலேருந்து கதிர்வேலன் காதல் இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு ஜாலியாக த பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி வந்து பண்ண உதய சார் வந்து இப்போ மனிதன் இந்த மாதிரி படம் அண்ட் இப்போ நெஞ்சுக்கு நீதி இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு ஆக்டராக ரொம்ப ஒரு சட்டிலான ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப ப்ராப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அது வந்து பண்ணியிருக்காரு அவர். ஸோ உண்மையிலே வந்து உதய் சாரோட ஆக்டிங் வைஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அவருடைய படங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து மனிதனாக இருக்கட்டும் இப்போ இந்த படமாக இருக்கட்டும் முக்கியமான சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரியான படங்களாக இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி படங்கள் வந்து அவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சினிமா ஃபேனாக வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அருண்ராஜான. ஏன்னா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் கனா கனாலையுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுத்து அவருடைய ஃபர்ஸ்ட் படமா எடுத்து அது சக்சஸ்ஃபுல்லா அமையுது அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் வந்து அவருடைய கெரியர்லயும் ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். அண்ட் கண்டிப்பா தமிழ் சினிமால வந்து எப்படி வெற்றி சாரா இருக்கட்டும் இப்ப மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும் அவங்களுக்குன்ற ஒரு தனி ஸ்பேஸை எடுத்திருக்காங்க பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி வந்து அருண்ராஜா அண்ணனும் வந்து கண்டிப்பா இனி வர நிறைய படங்கள்ல கமர்ஷியல் படங்கள் பண்ணலாம் நிறைய படங்கள் அவர் பண்ணுவார் கண்டிப்பா. ஸோ அவருக்குன்ற ஒரு தனி இடம் வந்து நிச்சயமா இருக்குன்றத அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படம் மூலியமா. அண்ட் மெயினா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காகவும் அண்ட் இருந்த ஒரு சில விஷயம்னா அந்த சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டைலாக்ஸ் ஒவ்வொரு டைலாக்ஸுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் வந்து இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மனசில் நிற்குது. வெளியே வந்த உடனே கூட அந்த டைலாகை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு போகும்போது இந்த படத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத அந்த டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினாக மியூசிக் வந்து சொல்லி ஆகணும். பிரில்லியண்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு திபு அவர். அவர் ஆல்ரெடி வந்து பேச்சுலர்லேயே வந்து நம்ம அந்த அடியே சாங்லாம் கேட்டு பயங்கரமாக ரசிச்சிருப்போம். இந்த படத்தில் ஒவ்வொரு பிஜிஎம் கேட்கும் போதுமே உண்மையிலே ஏதோ ஒன்று உள்ள பண்ணுது, ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அவருக்கும் ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சுரேஷ் சார் நடிச்சிருக்காரு, இளவரசன் சார் நடிச்சிருக்காரு, எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிகல் 15 மாதிரியான ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து தமிழில் வருதுன்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படமா இருந்தது. அண்ட் முக்கியமா எனக்கு வந்து என்னன்னா வந்து தமிழ்ல வந்து இந்த ஒரு புக் எடுத்து பார்ப்பாங்க, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், மனித தன்மையற்ற செயல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பசங்க நம்மளே பார்த்துருப்போம். நம்மளே ஸ்கூல்ல இருக்கும்போது ஹாஃப் இயர்லி ஒரு பாவச் செயல், குவார்டர்லி ஒரு பெருங்குற்றம் அந்த மாதிரி தான் தெரியும். பட் உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு புக் எடுத்து படிக்கும் போது என்னென்ன விஷயம் அவங்க படிக்கிறாங்க பாக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து படம் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது யங்ஸ்டர்ஸ் மத்தியில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து ரீசெண்டாக கூட இது படிச்சிருக்கும் போது ஸ்னேகான்றவங்க தான் வந்து நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸாக எல்லாருமே சேர்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொசைட்டிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஈக்குவலான ஒரு விஷயம்ன்றத நம்ம சொல்றது மட்டும் இல்லாமல் செயல்லையும் நம்ம வந்து செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல படம், எல்லாரும் தியேட்டரில் பாருங்க ப்ளீஸ். எல்லாருமே தியேட்டரில் பாருங்க, ஓடிடிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த படமே நல்ல படங்களை வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாம் தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படிங்கிறது பெரியாரோட கொள்கை, பெரியாருடைய வரிகள். ஸோ அதை வந்து வெறும் வரிகளா மட்டும் இல்லாம வாக்கியமா மட்டும் இல்லாம ஒரு படமா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து
நம்மளுடைய இந்த படம் நெஞ்சுக்கு நீதி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இதுல பேசப்பட்ட அரசியல் அண்ட் ஆல்சோ அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம சும்மா வார்த்தையில மட்டும் நீதி அப்படிலாம் பேசாம அது ஒரு படமா பார்க்கும்போது வந்து இன்னும் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ஆர்டிகல் 15 ஹிந்திலையும் நான் வந்து பார்த்திருந்தேன், ஆனா அந்த படம் தமிழ்ல வரும்போது வந்து கண்டிப்பா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நெஞ்சுக்கு நீதி படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணும்போது அது இன்னும் கூட வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்னும் இந்த மாதிரி படங்கள் வர வரதான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை நம்ம மட்டும் இல்லை, படங்கள்லயும் இந்த அரசியல் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி படங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு நம்மளுடைய ஆதரவு வந்து கண்டிப்பா இருக்கணும். டான் என்டர்டைன்மெண்ட் அதை மட்டும் பார்க்காம நல்ல நீதி பேசுற படங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நெஞ்சுக்கு நீதி படத்தை பாருங்க. இல்ல அப்படி கிடையாது. சி அந்த படத்துல சொன்னபடி வந்து எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த ஒரு ஈக்குவாலிட்டியை யாரு யோசிக்கிறாங்கனாலே போதும் இல்லையா. சோ அது உதயநிதி அவர்கள் பேசும்போது அது அரசியலாக்கப்படுது அப்படின்ட்டுலாம் இல்ல, அவர் பேசும்போது அது இன்னும் கூட வந்து எல்லாராலையும் கேட்கப்படுது, அவ்வளவுதான். இல்ல இத பத்தி நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீதி விஷயங்களை வந்து யாரு பேசினாலும் ஏத்துக்கூடிய மனப்பான்மையில தான் மக்கள் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அது யார் பேசுனா என்னன்றதுதான் என்னுடைய கேள்வி. அது ஏன் வந்து உதய் அவர்கள் பேசும்போது மட்டும் அது அரசியலாக்கப்படுது, ஏன் அவர் ஆட்சியில இருக்காருன்றதுனாலயா? நோ, அப்படி இல்லை. ஐ சி ஹிம் அஸ் அ காமன் மேனுடைய விஷயத்த அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நம்ம வேற விதத்துல எல்லாம் கொண்டு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் என்னைக்குமே வந்து ஒரு மைனாரிட்டியா தான் இந்த சொசைட்டில இன்னமும் இருக்கிறாங்க. எந்த ஒரு பெண்ணும் வந்து கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஐ ஸ்டில் பிலீவ் விமன் ஆர் ஸ்டில் மைனாரிட்டியா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களுடைய போராட்டமும் பெண்களுடைய கஷ்டத்தை பத்தி இன்னுமே நிறைய படங்கள்ல வந்து பேசப்படணும்ன்றது தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ இந்த படத்துலயும் வந்து அது இருக்குது. அது பெண்ணின் மட்டும் இல்லாம அனைத்து மக்களுடைய பிரச்சனையும் அது இருக்குது. ஸோ அதனால ஐ திங்க் இன்னும் நிறைய படங்கள்ல வந்து பெண்ணுரிமை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன்.